கேரளாவில் மர்மமான முறையில் உயிரிழந்த அனலியா என்ற செவிலியரின் கொலையில் 5 மாதங்களுக்கு பிறகு 18 பக்க லெட்டர் ஒன்று கிடைத்துள்ளது. அதில் அவருடைய கணவர் குடும்பத்தாரால் தாம் கொலை செய்ய வாய்ப்பிருப்பதாக அனலியா எழுதியிருப்பது தெரியவந்துள்ளது. இதுகுறித்து விரிவான விசாரணை நடத்த முதலமைச்சர் பினராயி விஜயன் உத்தரவிட்டுள்ளார். கேரளாவை சேர்ந்தவர் அனலியா. BSc படித்த இவர் கடந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 25ஆம் தேதி மாயமானதாக காவல் நிலையத்தில் புகார் அளித்தார் அவருடைய கணவர். அந்த புகாரை அடுத்து தேடுதல் வேட்டை நடத்திய போலீசார் வடக்கேகாரா காவல் பிரிவுக்கு உட்பட்ட பெரியார் ஆற்றில் பிணமாக இருந்த அனலியாவை மீட்டார்கள். இந்த நிலையில் அனலியா இறப்பு செய்தியை கேட்ட சவுதியில் இருந்த அவருடைய தந்தை ஹுய்ஜென்ஸ் கேரளா வந்துள்ளார். இறுதி சடங்கில் பங்கேற்றவருக்கு சில சந்தேகங்கள் எழுந்துள்ளது. பெங்களூருக்கு செல்ல திருச்சூர் ரயில் நிலையம் வந்த அனலியா எப்படி எதிர்ப்பகுதி இடத்தில் இறந்து கிடந்திருப்பார் என்ற சந்தேகம் அவருக்கு வலுத்துள்ளது. இது தொடர்பாக போலீசாரிடம் புகார் தெரிவித்த போது அதற்கு போலீசார் அவருடைய கணவர் வீட்டாரால் அவருக்கு எந்த பிரச்சனையும் இல்லை என்றும் அவர் தற்கொலை செய்திருக்க வாய்ப்புள்ளது என்றும் முடித்துள்ளார்கள். இந்நிலையில் அனலியாவின் டைரி ஒன்றும் கிடைத்துள்ளது. அந்த டைரியில் பல கைகளில் ஒரு பெண்ணை சித்திரவதை செய்வது போன்றும் கண்ணீரோடு ஒரு பெண் பயந்தவாறு கடிதம் எழுதுவது போன்றும் வரையப்பட்டுள்ளது. அது மட்டுமின்றி 18 பக்க லெட்டர் ஒன்றும் கிடைத்துள்ளது. அந்த லெட்டரில் அனலியா அவருடைய அழகான கனவுகளை கண்ணீர் மல்க கரையவிட்டுள்ளார். திருமணம் முடிந்து நல்ல வேலை, நல்ல சம்பளம், வீடு, கார் என அழகான வாழ்க்கை வாழ தாம் எண்ணியிருந்ததாக கூறியிருக்கிறார். மேலும் தன்னுடைய கணவர் பணியாற்றிய நிறுவனத்தில் இருந்து அவரை நீக்கிய நிலையில் செவிலியர் பணியை தம்மையும் உதரும்படி அவருடைய கணவர் சித்திரவதை செய்ததாக கூறியுள்ளார். வேலை கைவிட்டு கேரளா வந்த அனலியாவுக்கு கருத்தரிப்பது தெரிய வந்துள்ளது. இந்நிலையில் குழந்தை பிறந்தால் பிரச்சனை சரியாகிவிடும் என்று நம்பியவருக்கு மேலும் அவரை உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் அவருடைய மாமியாரும் கணவரும் சித்திரவதை செய்துள்ளார்கள். அனலியா இறப்பதற்கு முன்பு அவருடைய சகோதரருக்கு குறுஞ்செய்தி ஒன்றை அனுப்பியுள்ளார். அதில் தாம் எந்த நேரத்திலும் கொலை செய்யப்படலாம், அப்படியான கொடூரம் தன் கணவரால் ஏற்பட வாய்ப்புள்ளது என்று கூறியுள்ளார். மேலும் தமக்கு என்ன நேர்ந்தாலும் கணவர் குடும்பத்தார்தான் காரணம் என்று எழுதியுள்ளார். இந்த லெட்டர், டைரி மற்றும் குறுஞ்செய்தியை எடுத்துக்கொண்டு சென்று அவருடைய தந்தை ஹுய்ஜென்ஸ் முதலமைச்சர் பினராயி விஜயனை சந்தித்து முறையிட்டுள்ளார். இதைத் தொடர்ந்து இந்த கொலையை விசாரிக்க முதலமைச்சர் புலனாய்வுத்துறைக்கு உத்தரவு பிறப்பித்துள்ளார். இந்நிலையில் அனலியாவின் கணவர் சாவக்காடு நடுவர் நீதிமன்ற நீதிபதி முன்னிலையில் சரணடைந்திருக்கிறார். அவரை 14 நாட்கள் நீதிமன்ற காவலில் அடைக்க நீதிபதி உத்தரவிட்டிருக்கிறார். மேலும் இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள வீடியோக்கு கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் லைக், ஷேர், கமெண்ட் செய்யுங்கள்.